தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அன்பர்களே. இன்றைக்கு மார்கழி 13ஆம் நாள். கள்ளம் இல்லாத சிரிப்பு அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருவது வேற என்னங்க, குழந்தையின் சிரிப்பு தான். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த கள்ளம் அப்படின்றது பிறவில் கிடையாது, அதுக்கப்புறமா நம்மளை பார்த்து தான் கத்துக்குது குழந்தைங்க. ஸோ குழந்தைங்க வந்து தவறான வழியில் நடந்தார்கள் அப்படின்னா பெற்றவர்கள் மிகப்பெரிய பொறுப்பு. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற சமூகம் அதெல்லாமும் இருக்கு, ஆனா பெற்றவங்க தான் அதுக்கு முழு பொறுப்பு. இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா விளையாட்டு காட்டுறது என்னன்னா அப்படியே மூஞ்சை மூடிட்டு கண்டுபிடி அப்படின்னு அதுக்கப்புறம் கையை எடுத்த உடனே குழந்தை ஓன்னு சிரிக்கும். அது இப்பெல்லாம் பெரியவங்களான பிறகு ஒரு தடவைக்கு மேல ஏதாவது ஒரு ட்ரிக்கை நீங்க பண்ணீங்கன்னா அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தை கிட்ட எத்தனை தடவை நம்ம மூஞ்சை மறைத்து கொண்டு ஒளிந்து விளையாடினாலும் அத்தனை தடவையும் அந்த குழந்தை சிரிக்கும். காரணம் என்னன்னா அதுக்கு அதெல்லாம் வந்து பாசத்துடன் கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்குதே தவிர அதை விளையாட்டாக அது எடுத்துக்கொள்வதில்லை. நாம தான் வந்து குழந்தைக்கு விளையாட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம், ஆனால் குழந்தை வந்து அது அந்த பாச பிணைப்பைத்தான் அதில் பார்க்கின்றது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய வந்து இப்படியே தூக்கி போட்டு பிடிப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் அழுவதில்லை. சில நேரங்களில் ஒன்னா லேசா பயந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம். ரொம்ப பயப்படுற குழந்தைகள் அப்படின்றது ரொம்ப ரேருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா குழந்தைக்கு தெரியும் தூக்கி போடுறது நம்ம யார் கையில இருக்கோம், நம்ம அப்பா, அவர் நம்மளை வந்து விட்டுட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு, சின்ன குழந்தைக்கு. ஆனா வளர்ந்த பிறகு அந்த நம்பிக்கை பெரும்பாலானவருக்கு அந்த அப்பா அம்மா மேல இல்லாம போயிடுது அப்படின்றத பாக்குறோம். இதுவும் வந்து வளர வளர நமது உள்ளத்தில் அந்த கள்ளம் கபடம் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் உள்ள நுழைந்து விடுகின்றது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அழகான குட்டி கதை. கப்பல்ல போயிட்டு இருக்காங்க நிறைய பேர், இது பயணிகள் கப்பல். அப்போ வந்து பெரிய புயல் அடிக்கின்றது. கேப்டன் வந்து சர்வசாதாரணமா இருக்கார், ஏன்னா அவர் வந்து இது மாதிரி நிறைய புயலை பார்த்தவர். ஏன்னா கப்பல் கேப்டன் அப்படின்னா கடல்லையே தானே வந்து வருஷத்துல அட்லீஸ்ட் பாதி நாளாவது அவர் கழிக்க போறாரு, அதனால அவர் பயப்படாம இருக்காரு. ஆனா ஒரு சில பயணிகள் மேல வந்தவங்க அந்த புயல் தண்ணி அடிக்கிறது கப்பல் இப்படி ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. அப்போ அந்த கேப்டனை வந்து பார்த்து கேட்டாங்களாம், நாங்க இவ்வளோ பெரிய புயல் அடிக்குது, நீங்க பாட்டுக்கு சர்வசாதாரணமா இருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்ககிட்ட ஒரு பரபரப்பு இல்லையே அப்படின்னும் போது அவர் சொன்னாரா, இல்லை நான் கடவுளை நம்புறேன், அதனால நான் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னாராம். அப்போ அந்த பயணி கேட்டாரா, என்னங்க என்னதான் கடவுளை நம்பினாலும் இவ்வளோ பெரிய புயல் அடிக்கும் போது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னாராம். சரி இந்த புயல் போயிட்டோம், அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னாராம். அதே மாதிரி ஒரு அரை நாளில் புயல் ஓய்ந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த பயணியை கூப்பிட்டு அன்றைக்கு வந்து அந்த கேப்டனோட மனைவியும் அந்த கப்பலில் வராங்க. என்னங்க அப்படின்னு அந்த பையனை கேட்குறாரு, கொஞ்சம் உக்காருங்க அப்படின்ட்டு மனைவி கிட்ட சொல்லி ஏதோ டீயோ ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவங்க டீயை கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, டேபிளில் ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை எடுத்து வேகமாக அவர் மனைவியை குத்துறா மாதிரி போகிறாரு. அவங்க மனைவி அப்படியே நிற்கிறாங்க. அப்புறம் அப்படி கிட்ட போயிட்டு நிறுத்திட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த பையனை இருக்காரு பாருங்க, அவர் மெர்சல் ஐட்டு டீ கப்பு கீழே போட்டாராம், கைகாலெல்லாம் நடுங்குது. இவர் சிரிக்கிறாரு, ஏங்க நீங்க ஏங்க பயப்படுறீங்க அப்படின்னு, என்ன சார் திடீர்னு போயிட்டு நீங்க கத்தியால குத்த போறீங்க, அப்படியே வெலவெலுத்து போயிட்டேன் அப்படின்னாராம். சொல்லிட்டு அவங்க மனைவியை கேட்டாராம், ஏங்க அவர் கத்தி எடுத்துன்னு குத்த வராரு, நீ பாட்டுக்கு அப்படியே நிக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படின்ன உடனே அந்த மனைவி சொன்னாங்களா, என்னங்க அது அவர் யாருங்க, என்னுடைய கணவர், அவர் போய் என்ன குத்துவாரா, சரி ஏதோ விளையாட்டு காமிக்கிறாரு அப்படின்னு நான் சும்மா இருந்தேன் அப்படின்னாங்களாம். அப்போ கணவன் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை அந்த மனைவிக்கு இருந்ததுனால தான் கத்தி எடுத்து குத்த வரும்போதும் அவங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் இருந்தாங்க. அதே மாதிரி கடவுள் நமக்கு தீமை செய்ய மாட்டார் நல்லதே செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததென்றால்
எப்பேற்பட்ட சோதனையும் நம்ம அப்படி சிரிச்சுக்கினே சமாளிக்கலாம். மற்றவங்க தான் வந்து அந்த பயணி மாதிரி மெர்சல் ஆகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வயதாக வயதாக இந்த கள்ளம் கபடம் இதெல்லாம் நமக்குள்ளே சேர்ந்து விடுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கள்ளச்சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ரெண்டு விதத்துலையும் எடுத்துக்கலாங்க. அதாவது அந்த என்ன சொல்கிறது, வில்லன் அவனுடைய சிரிப்பையும் கள்ளச்சிரிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஏளனம் செய்து சிரிக்கும் சிரிப்பாக கூட அந்த கள்ளச்சிரிப்பு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நண்பர்கள், குறிப்பாக இது காதலன் காதலி கிட்ட ஏதாவது இதை ஏமாற்றி விளையாடும் போது அந்த மாதிரி நேரங்களில் அந்த கள்ளச்சிரிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நண்பர்கள்கிட்ட இருக்க கள்ளச்சிரிப்பை விட இந்த காதலன் காதலி இவர்களுக்கு இடையில் இருக்கும் அந்த கள்ளச்சிரிப்பு அப்படின்றது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கபடம் அப்படின்றது வந்து ஏமாற்றி வேஷம் போடுவது, இது வந்து இன்னைக்கு நேற்று தான் இருக்கா அப்படின்னா இல்லை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மனித இனம் அப்படி குழுவாக சேர்ந்து ஆரம்பிக்க நாள்லேருந்தே இந்த கபடம் வேஷம் ஏமாத்துறது இதெல்லாம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் இலக்கியங்கள் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நாடகத்தால் உன்னடியார் போல் அடித்தே அப்படின்னு. அதாவது இறைவனுடைய அடியார் போல நடித்து, அதுவே நாடகமா. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோங்க. அதாவது இப்படி தொழுவது அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து மரியாதையாக வணக்கம் சொல்வது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதற்குள்ளும் படையொடுங்கும்னா அதுக்குள்ள கத்தி இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்கும், அதனால ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு. அதனால இந்த கபட வேஷதாரி அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம நிறைய கேட்டிருப்போம். இந்த கபட வேஷதாரிகளை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி வேஷம் போடுறது அப்படின்றது, அதுவும் இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் மோசடிகள் அப்படின்றது ஏராளமாக வந்துட்டு இருக்குதுங்க. ரீல்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, நாங்கள் ரெண்டு லிங்க் அனுப்புகிறோம், நீங்கள் போயிட்டு அதை கிளிக் பண்ணுங்க, பண்ணிவிட்டு அதில் 5-star ரேட்டிங் கொடுத்து ஆ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்டுக்கு 150 ரூபா 200 ரூபா சில பேர் 213 ரூபா அப்படின்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கூட நிறைய மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. எப்படிங்க இந்த மாதிரி 5-star ரேட்டிங்கு 213 ரூபாயா? இதுக்கு செலவு பண்ணுறத வந்து அவங்க ப்ராடக்டோட குவாலிட்டி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா இது இல்லாமையே வந்து அவங்க நிறைய சேல் பண்ணலாமே அப்படின்லாம் நம்ம யாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சிலருக்கு தெரியறது கிடையாது. சும்மா தானே வருது, லிங்கை கிளிக் பண்ணுவோம், போவோம், அதில் கமெண்ட்டை போடுவோம், நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு. இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட இந்த மாதிரி மாட்டினாருங்க. ஆனால் அவருக்கு வந்து ஏதோ டாஸ்க்கு டாஸ்க்கு அப்படின்னாருங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ 75 ரூபாவில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் 150 ரூபா 200 ரூபா இதெல்லாம் அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பெரிய டாஸ்க்கு கொடுக்குறேன், அவரும் பெரிய பிக் பாஸ் போல இருக்கு, பெரிய டாஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் இவ்வளோ கட்டணும் அப்படின்னாங்க. 600 ரூபா கட்டுங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு 1200 ரூபா கட்சிச்சு அப்படின்னாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அக்கௌண்ட்ல வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை, அது வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ள இன்னொரு பெரிய டாஸ்க் இருக்கு, இதுக்கு வந்து 6000 ரூபா கட்டுங்க அப்படின்னோடனே சரி அதுதான் வந்து மெசேஜ் வந்துச்சே உங்க இதுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு 6000 ரூபா கட்டியிருக்காருங்க. இப்போ வந்து உங்களுக்கு 13000 ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க, அதுவும் வந்து அக்கௌண்ட்ல வரல, அப்படியே வெயிட் பண்ணிடுங்க, இன்னும் கட்டுங்க இன்னும் கட்டுங்க அப்படின்னோடனே நல்ல காலம், நண்பர் அக்கௌண்ட்ல அதுக்கு மேல காசு இல்லை. ஆனாலும் என்ன பண்ணாரு, நப்பாச என்னை கூப்பிட்டு கேட்டாருங்க, ஒரு 15000 ரூபா இருந்தா கூட நாளை கொடுத்துடுறேன் அப்படின்னாரு. அப்படி என்ன அவ்வளோ அவசரம் உனக்கு அப்படின்னு, இதில் ஒரு டாஸ்க் எனக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாரு. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கனால டாஸ்கா என்ன டாஸ்க்குன்னு சொன்னாரு. ஏய் பைத்தியமா உனக்கு, நீ இப்போ என்ன பண்ணு, உனக்கு 12000 ரூபா ஜெயிச்சிருக்க, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ வந்திருக்குன்னு சொன்னல, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு, உன் அக்கௌண்ட்ல பணம் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் டாஸ்கை கண்டினியூ பண்ணு அப்படின்னு. ஒரு மறுபடியும் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இல்லைங்க வந்து என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு, இல்லைங்க இந்த டாஸ்கை முடிக்கலன்னா இந்த அமௌண்ட் வராதுங்க அப்படின்னு, இல்லைங்க நான் ஜெயிச்ச வரைக்கும் போதும்னு. அப்போ சொல்றானே, இந்த டாஸ்கையும் நீங்கள் முடிச்சாதான் ஏற்கனவே ஜெயிச்ச பணம் வரும் அப்படின்னு. ஐயோ அப்போ முடிக்கலன்னா, ஆமா அந்த 5000 ரூபா கட்டினீங்கன்னா அந்த பணம் வரும் அப்படின்ன உடனே அப்போதான் நண்பருக்கு புரிஞ்சுது, ஆஹா நமக்கு அல்வா ஊத்துட்டான் இவன் அப்படின்னு. சரி அத்தோட போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு வந்தாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கி, ஆனால் அந்த இஷ்யூவே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதாவது இவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு ஆன்லைன் சைட்டில் யூஸ்டு
கட்டிலு பெட்டு இதை வந்து 15,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாராம். அப்போ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், அதை பார்த்தேன் நல்லா இருக்குது, 5,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாராம். சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் நம்பர் சொல்லுங்கோ, நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ன உடனே இவர் நம்பர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே, சார் இது என்னவோ தெரில, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போக மாட்டேது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு 5 ரூபா அனுப்புங்க, வெறும் 5 ரூபா அப்படின்னாராம். சரின்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, 5 ரூபா அனுப்பிச்சிருக்காருங்க. அனுப்பிச்ச உடனே 10 ரூபா இவர் திருப்பி அனுப்பிச்சாராம். அதுக்கப்புறமா 5,000 ரூபா அனுப்புங்கோ, 10,000 ரூபா அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னானா. இது என்ன கணக்குன்னே ஒன்றும் புரியல. அவரும் 5,000 ரூபா அனுப்பிச்சாராம். அதுக்கப்புறம் அவன் வந்து 10,000 ரூபா திருப்பி அனுப்பிச்சானா. ஸோ அப்போ அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 5,005 ரூபா கொடுத்துருக்கான். 10,000 ரூபா அனுப்பிச்சு இன்னொரு 5,000 ரூபா சேர்த்து அனுப்ப முடியாதா, இல்லை தனியாக அனுப்ப முடியாதா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் 5,000 அனுப்புங்க அப்படின்ட்டுருக்காங்க. மறுபடியும் இவர் ஏதோ அமைச்சிருக்காரு, அவங்க ஏதோ அமைச்சிடறேன்றான். அப்புறம் இல்லைங்க, ஏதோ சிக்கிக்கிச்சுங்க, ஏதோ வருதுங்க, ஏதோ வருதுங்க அப்படின்னு சொல்லி பல லட்சங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 டேஸ் ஒருபாட்டுக்கு அமிச்சுனே இருக்கிறாராம். சரி, அவன் காசே கொடுக்கல, விட்டு தொலை அப்படின்னு போவாங்களாம். அதுக்காக வந்து லட்சக்கணக்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்களாம். கேட்டா இல்லை, அவன் ஒரு லிங்க் அமிச்சான், அதை கிளிக் பண்ணா லட்சங்கள் போற மாதிரி இருந்தது அப்படின்னு என்னவோ அவரும் ஒரு கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கபடங்களும் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. நாம தான் உஷாரா இருக்கணும். ஆனா ஏமாந்துட்டு, இந்த ஏமாறுவதற்கு ஒரு காரணம் வந்து ஆசை, இன்னொரு காரணம் வந்து வைக்கக்கூடாத இடத்தில் வைக்கின்ற நம்பிக்கை. அவர் நம்பிக்கைக்கு உரியவரா, இந்த செயல்கள்லாம் வந்து நம்பகத்தன்மையுடையதா, அதை பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நல்லவரா இருக்காரு, வேற வெள்ளையா இருக்கும், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சினிமா வேற வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அந்த கள்ளம் கபடம் வேஷம் இதையெல்லாம் நாம் தான் சுதாரிச்சு கவனிக்கணுமே தவிர அடுத்தவங்க மேல பழி போட்டு புரோஜனம் கிடையாது. சரி, இன்றைக்கு திருப்பாவை 13 பாசுரம் ஸ்ரீ அவர்கள் குரலில் உங்களுக்காக. புள்ளின் வைக்கீடனை பொல்லரகனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் புள்ளின் வைக்கீடனை பொல்லரகனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகளும் பாவைகளும் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுதங்கிற்று பிள்ளைகளும் பாவைகளும் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுழங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்த நிராடாதே புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்த நிராடாதே பள்ளி கிடத்தியோ ஓ பள்ளி கிடத்தையோ பாவனி நன்னாளால் கள்ளம் தவிழ்ந்து கலந்தெலோதோ பாவாய் பள்ளி கிடத்தையோ பாவனி நன்னாளால் கள்ளம் தவிழ்ந்து கலந்தெலோதோ பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாராயணர் பற்றி பேசும்பொழுது, இந்த பறவை வடிவம் எடுத்து வந்த அசுரனை கொன்றவன், அதுக்கப்புறம் அந்த பிறன்மனையை கவர்ந்து சென்ற ராவணன், அவனை கொன்றொழித்தது ராமாவதாரத்தில் இதே நமது கண்ணன் தான். அந்த நாராயணனின் புகழை பாடிக்கொண்டே நம்ம தோழிங்க எல்லாம் அந்த நோம்பு நோர்க்கும் இடம் இருக்க பாரு அங்க போயிட்டாங்க. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது. வழக்கமாக கிராமத்துலலாம் வந்து அந்த விடிய காத்தால் எழுந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னால், ஏய் வெள்ளி முளைச்சிடுச்சு, சுருக்க கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூடவே வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது என்று பாடுகிறாள் ஆண்டாள். அப்போது அந்த வெள்ளி முளைப்பதற்கு முன்னாலேயே ஆண்டாள் எழுந்து விட்டாள். இந்த தோழி பாருங்க, வியாழன் மறைந்து வெள்ளியும் முளைத்த பிறகும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு பாட ஆரம்பித்து விட்டன. அந்த விடியல்
அதனை உணர்த்தும் அறிகுறிகள் எவ்வளவோ தெரியுது. ஆனா இது தெரிஞ்சும் நீ இப்படி எழுந்து வராம இருக்கிய, குளிர்ந்த நீரில் அப்படியே குளிக்க வராமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கண்ணனை எப்போது நினைத்தாலும் சிறப்பு. அதுல இந்த மார்கழி மாசத்துல அந்த கண்ணனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? அதனால அந்த தூக்கம் அப்படின்னு எங்களை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாய் இல்லையோ, இதை வந்து இந்த கள்ளம் அப்படின்றத வந்து ஏமாத்துறது, அப்படி பாசாங்கு பண்றது அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த தூக்கம் அப்படின்றது வந்து நமக்கு கிடைத்துள்ள அந்த ஒரு ப்ரெஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து களவு கொடுத்து விட்டோம், அது திருட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் விட்டு விட்டு எழுந்து வா என்று தோழியை நோன்பு நோருக்கு அழைக்கின்றாள் ஆண்டாள். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.